அனுசரணை மற்றும் சூரஜ் மாநகரில் அத்தியாவசிய உணவுப் பொருட்களை மனைவி விலகி பெற்றுக் கொள்ள என் வாழ்க்கையில் குறிப்பிட்ட என் வாழ்க்கையில் தலையிட்ட அவ்வளோ பேரையும் விட மாட்டேன், வாழ்க்கையில் விட மாட்டேன். அடுத்தவங்களோட வாழ்க்கையை குழப்ப அடுத்தவங்க சேர்த்து வைக்க குறைவானொழியே அடுத்தவங்களோட வாழ்க்கையை மட்டும் குழப்பக்கூடாது. அடுத்தவங்க மனசுக்குள்ளே உள்ளது என்னென்று யாருக்குமே தெரியாது. தெரிஞ்சிருந்தால் இன்றைக்கு இது குட்டி பண்ணிதான்லாம் பிரிஞ்சிருக்க மாட்டாங்க, சேர்த்து வச்சுருப்பாங்க. எல்லாத்தையும் ஒருத்தரையும் விட மாட்டேன், உயிர் போனாலும் ஒருத்தரையும் விட மாட்டேன். எல்லாத்தையும் அழிச்சி ஆகும், அழிப்பேன். வாழ்க்கையை வெறுத்துட்டு வாழ்ந்தேன், அஞ்சு வருஷம் ஒருத்திக்காக வாழ்ந்தேன். அவளே இல்லைன்ற பிறகு இந்த உலகம், இந்த உலகத்தில் நான் இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. இந்த உலகமே எனக்கு தேவை, யாருமே எனக்கு தேவை. செய்வேன் அவளை பிறகு எங்கள் அம்மா அப்பாக்கள் அதுதான். ரெண்டு பேரும் ஏற்கனவே செத்தாங்க, நானும் செத்தா தாங்க மாட்டாங்க. ஆனால் அதனால் நான் பைத்தியம் பிடிச்சி திரிகிறது அவங்க பார்த்தா அவங்க செத்துருவாங்க. அதோட இது நல்ல முடிவு. என்னை ஏமாத்தினவளை, என்னை ஏமாற்ற வச்சவங்கள அழிக்கணும்ன்றதுக்காக தான் நான் இங்கே வந்திருக்கேன் இங்கே. சரியா, இதுக்கு சோமுல பஸ் கொடுத்தான். அது ரெண்டு தான் இந்த மனசோட கவலை யாருக்குமே விளங்காது. இந்த மனசை அஞ்சு வருஷம் இருந்து என்ன வாழ்ந்த அவளுக்கே என்ன புரிஞ்சு கொள்ளல, அவளே என்ன புரிஞ்சு கொள்ளல. அப்படி இருக்கும்போது என்ன யாருமே புரிஞ்சு கொள்ளல. அது இப்படி ஒரு கவலையில் நான் இருக்கேன், விடமாட்டேன், விடமாட்டேன். கொத்தி பெட்ரோல் வாங்கி பெட்ரோல்ட்டா வாங்கி வச்சேன், கொளுத்தி போட்டு தான் போய் நான் தூக்கு போட்டு சாவேன். எனக்கு சாவு கயிற்றுல தான் சாகும். இந்த எனக்கு இப்போயே எப்பயுமே தெரியும், நான் கயிற்றுல தான் சாகும், விட மாட்டேன். இப்படி வாழ்க்கையில் விட மாட்டேன். இந்த உயிர் போனவங்களோட தனியாக தான் போயிருக்கேன். தனியாக தான் ஏன்னா ஆரையும் நம்ப மாட்டேன். நீ எந்த லைஃப்லையும் யாருக்கு ஆரையும் நம்புறளவில் இல்லை. நம்பி 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 நான் ஏமாந்துறேன், நல்லா ஏமாந்துறேன். எவ்வளோ ஏமாறமோ அவ்வளோ ஏமாந்துறேன். உன்னை இவ்வளோ ஆளாக்கி இதாகி நீ வெயிலை கிடச்சி இதாகி இப்போ நீ உனக்கு பொறியும் அப்படி தான் உனக்கு கேட்குதுன்னு கட்டின புருஷன்ட்டே உன்னை எனக்கு பிடிக்கிற, நீ பெண்ணை விட்டு போயிரு, நீ ஒரு வேற கல்யாணம் கட்டிடு, பிரச்சனை இல்லை, என்னை விட்டுரு அப்படின்னு என் மனசு எப்படி இருக்கும் இந்த டைம். அப்போயே சாவணும் தான் சாவணும் நினைக்கிறேன். உனக்காக தான் நீ வாழணும், நீ தான் உலகம் நினைக்க வாழணும். உன்னை விட்டு போயிலான்றக்காக தான் இந்த ஒரு முடிவு எடுத்திருக்கேன். நீ இப்படிலாம் நீ கொள்ளுவேன், உன்னுடைய உயிர் கொள்ளுவேன். கொல்லாம் விடமான கொள்றது தான் என் முடிவே, கொள்றது தான். என்ன ஆறு என்ன கேவலம் நினைக்கணும் பரவாயில்ல, என்ன இப்படி கட்டின மனுஷியை கொண்டுட்டாங்க. உயிருக்கு உயிர் அன்னைச்சி அவள் என்னையே கேவலம், எவ்வளோ கெஞ்சின, காலில் விழுந்து கெஞ்சினேன். எவ்வளோ பேர் கெஞ்சினேன், எவ்வளோ பேரை பேசினேன். விட்டு அவளை விட்டு பேசா இன்னொரு வாழ்க்கை போயிருந்தேன். என் லைஃப்லேயே ஒருத்திக்கு தான் கல்யாணம், வாழ்க்கைன்ற ஒருத்திக்கு தான் இந்த மனசு, மனுஷின்ற இடம் ஒருத்திக்கு தான். அதுவும் சவுந்தரா மட்டும்தான், இன்னொரு என் லைஃப்பில் இடமே இல்லை, இல்லவே இல்லை. அதுன்றதுக்காக தான் நான் இன்றைக்கு இப்படி ஒரு முடிவு எடுத்த காரணம் அதுதான். இல்லவே இல்லை, இந்த லைஃப்பில் இன்னொருத்தக்கு லைஃப்பில் இடம் சத்தியம் இடம் வந்து கொள்ளுவேன், 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 கொண்டு கொண்டு ஆகும். கொள்ள வெறியோடு நிற்கும், அழுதேன், நான் அழுதேன் அவளுக்காக இவ்வளோ அழுதேன். ஆனால் நான் எவ்வளோ அழுது எவ்வளோ கெஞ்சி குத்தாடியும் அவள் என்னை புரிஞ்சு கொள்ளும்போது நான் இப்போ அழல, இப்போ நான் அழல, இப்போ வெறுத்துட்டேன். அவளை வெறுத்து அவளை கொள்ளணும், கொள்ளணுன்ற கேமில் தான் இருக்கேன். இல்லாட்டி இதெல்லாம் படுத்திய நித்திரை இந்த 22 நாளாக நித்திரையே கொள்ள மாட்டேன். நித்திரை கொண்டாலும் அவனோட வாழ்ந்த வாழ்க்கை இப்படி அவ்வளோ அப்படி அப்படி அவ்வளோ பாசமாக வச்சிருந்தான், அவ்வளோ பாசமாக பார்த்தேன். அவள் தான் உலகம் அப்படின்ற அளவுக்கு அவளை நான் நேசித்தேன். அதுக்கு எனக்கு கிடைச்ச பரிசு என்னுடைய மரணம். இந்த கையாலேயே அவளை கொள்கிற அளவுக்கு அவளை வச்சிட்டாள், விட மாட்டேன், விட மாட்டேன், விட மாட்டேன். ஆறு என்ன நினைச்சாலும் என்னடா இவன் இப்படி இருந்தால் இப்படி இருந்துச்சு. 23 என்னோட 2 மூப்பு அவள். அதை கூட நான் என்னோடய சின்ன வயசுலேயே அவளுக்காக, சின்ன சந்தோஷமாக இருக்க வேண்டிய வயசுலேயே அவளுக்காக வாழ்ந்தேன். இப்போ விட்டுட்டு இருந்தால் என்னென்னா விட்டுட்டு இருக்கிறது, விட்டு இருப்பியா, அதை இருப்பியா. சின்ன வயசுலேயே அவளுக்காக அவளுக்காக வாழ்ந்தேன். செய்யாத வேலை இல்லை, கஷ்டப்படாத வேலை இல்லை. அப்படி உழைச்சி அப்படி அவளை படிப்பிச்சு அவளை ஒரு பெரிய ஒரு ஆளாகி இந்த நிலைமைக்கு ஆளாக்குனா நான் என்ன கலட்டி விடுற அளவுக்கு உனக்கு உன்ன தரணி வாழ் தமிழர்களின் இதய ஒலி தமிழன் 24.com